ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூ இயர் அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் வீட்டில் சமைச்சோம் அப்படின்றது சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நான் முக்கால்வாசி சமையல் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணணுன்ற இதுவே டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுவும் இல்லாமல் வீட்டில் அவரும் பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டார், பசங்களை கூட்டிகிட்டு. ஸோ அதனால் நம்ம அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம பீஸ்ஃபுல்லாக கிடக்கடன்னு சமைச்சு முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா லைக் என்ன சொல்கிறது, எல்லோரும் வெளியில் போயிட்டாங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம கடகடன்னு முடிச்சிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா பசங்களோட வச்சுட்டு வீட்டு வேலை செய்கிறதுன்றது டபுள் டபுள் ஒர்க் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சரி செஞ்சு முடிச்சிட்டேன், சாதம் வடிச்சிட்டேன், இது வாழைக்காய் வறுவல் செஞ்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ரிமைனிங் மட்டும்தான் செய்யணும். ஆக்சுவலி ஷார்ட்ஸ் வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாழைக்காய் வறுவல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நானே எங்கள் வீட்டுக்கார்ட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், வாழைக்காய் வந்து அமாவாசை சாமி கும்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க, லைக் இந்த மாதிரி தவசம் அதுக்கு படைப்பாங்க அந்த வாழைக்காய், அது மாதிரி சொன்னேன். பட் அவர் வந்து இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் இதான் செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தவிர வேறு என்ன பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன். ஒன்றும் பெரிய டெக்கரேஷன் இல்லை, சிம்பிளான தோரணம் மாவிலை, அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னாலே வீடு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கும் போது நினைக்கிற அளவுக்கு சுத்தமெல்லாம் இருக்காது. காலையில் எழுந்து வீடு பெருக்கி தொடச்சிருவோம், பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி அப்படி இப்படி அப்படியே வேலை செய்யும்போது வீடு வந்து கொஞ்சம் மெஸ்அப் ஆகிடும். வாங்கிட்டு வந்த பொருள் ஸோ எல்லாம் அங்கங்கே அங்கங்கே வச்சுட்டு. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எதுவும் நான் செய்யலை, ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் லஞ்சே சாப்பிட்ற போகிறோம் அப்படின்றதுனால. பட் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி, பசங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் ஃப்ரூட்ஸும் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. சாமந்திப்பூ வந்து அரை கிலோ, சாரி கால் கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால அதிகம்தான். எனக்கு வந்து பூ கட்டுறதுக்கு ப்ராப்பராக அந்த மல்லிப்பூலாம் கட்ட தெரியாது, பட் வந்து சாமந்தி பூ கட்டுவேன். அதுவும் கட்டி ரொம்ப ரொம்ப வருஷங்களாகுது. ஏன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும், நம்ம வெளிநாட்டில் இருந்தப்போ இந்த மாதிரி பூ கட்டுற ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பூவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வாங்குவோம், ஏன்னா ரேட் அதிகன்றதுனால. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பித்தேன் கட்டலாமா அப்படின்னு, திடீர்னு இப்படி அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள அவ்வளோ பெருசாக கட்டிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு இது பாருங்கள், பூ கட்டிட்டேன் சரி, ஆனால் பூவை கட்டினதை மாட்டுறதுக்கு சாமி படத்தில் ஆணி இல்லை. ஏன்னா பாபா ஃபோட்டோவுக்கு குட்டி குட்டியாக சிங்கிள் ரோ சிங்கிள் சாமந்திப்பு வச்சுட்டேன். சரி பெருமாளுக்கு வைக்கலான்னு பார்த்தா பெருமாள்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை, வந்து அந்த லைட் எரியும் பார்த்திங்களா, ஸோ அதில் நம்ம ஆணியும் அடிக்க முடியாது. ஸோ எங்கே மாட்டுறதுன்னு கன்ஃபியூஷனில் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் எப்படியாவது அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா போலி பூரணம் செய்கிறதுக்காக ஆரம்பித்தேங்க. வெள்ளம் பத்துமா பத்தாதா பத்துமா பத்தாதான்னு சொல்லிவிட்டு வெள்ளம் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ உட்காந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, அவ்வளோதான், லேட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தோணுன ஐடியா பார்த்திங்கன்னா கடலை மாவு, வேறு என்ன பண்ணுறது. இல்லை அரிசி மாவு கூட போட்டிருக்கலாம், பட் கடலை மாவு என்கிட்ட இருந்தது. ஸோ கடல் மாவு கரைச்சி ஊற்றிட்டேன். பாகு காய்ச்சும் போதே நினச்சிட்ருந்தேன். ஸோ நீங்கள் போலி எப்படி செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வெள்ளம் வந்து அப்படியே வந்து மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி செய்வாங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக வேக வச்சுட்டு அதில் வெள்ளத்தை போட்டு மிக்சியில் வந்து 1/2 அரைச்சிட்டு அதை அப்படியே கூட செய்யலாம். ஸோ நான் வந்து இப்படி செஞ்சு எனக்கு பழக்கம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கசப்பு இனிப்பு கலந்த தண்ணி. ஆக்சுவலி கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மாங்காய் பீசஸ் போடணும்னு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் கரெக்டாக அதை மறந்துட்டேன். மாங்காய் பீசஸ் போடணும்னு நினச்சி தான் வச்சுருந்தேன், பட் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி காலைல ஃபஸ்ட் ஐட்டமாக செஞ்சிட்டேன்னா, ஸோ அந்த மாங்காய் பீஸை எடுத்து வைக்கணுன்றதே மறந்துட்டேன். அந்த தண்ணியை கரைக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஆச்சடா மறந்துட்டுமே, புளிகளே ஏதாவது கரைக்கலாமா, ஐயோ பசங்க குடிக்கிறது புளியெல்லாம் போட தேவையில்லை அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கிறது போதும், எப்படி எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் குடிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் மீதியை ஊற்றுறது கீழே தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஒரே ஆளாக பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் செய்கிற வேலை நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லி தான் எடுத்தார். பட் ஸ்டில் அவர் பார்த்திங்கன்னா செய்வார், அது செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது.
பட் சம்டைம்ஸ் எனக்கு வந்து சோம்பேறித்தனப்பட்டு சில வேலைலாம் சொல்லுவேன், சரிங்க நான் அப்போ செய்ய மாட்டார் நீ நம்ம வந்து ஓகே உண்மையிலேயே நம்ம டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னு வீட்டில் ஹெல்ப் வேணும்னா அது வந்து ஓகே அப்ரிஷியேட்டட் அவங்க ஹெல்ப் பண்ணுறது. பட் நம்மளும் நம்ம வந்து ஓகே நம்ம டெய்லி செஞ்சிட்ருக்கிற வேலை ஏதோ ஒன்று நம்ம இன்றைக்கி என்னால் செய்ய முடியாது இல்லைன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தப்பு. நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம உண்மையிலேயே நமக்கு வந்து முடியலன்னா அப்போ வந்து ஹெல்ப் கேட்குறது தப்பே கிடையாது, அவங்க செய்கிறதும் தப்பே கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஆக்சுவலி சாமி கும்புறத்துக்கு வீடு பெருக்கலாமான்றது தெரியல, பட் ரொம்ப இந்த பூ கட்டினது அந்த இலை அந்த காய்கறி ஒன்று ரெண்டு கட் பண்ணும்போது கீழே சிந்ததெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி அதனால் ஜஸ்ட்டு துடைக்க வேண்டாம் ஜஸ்ட் சும்மா பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிற வேலை மட்டும் அவர் செய்ய சொன்னேன். ஸோ அவரும் வந்துங்க ஹெல்ப் பண்ணார். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூலி செய்கிற வேலை தான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டாஸ்க் எனக்கு பூலி செய்கிறது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சாமி கும்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த படம் நிறைய பேர் நல்லா இருந்ததுன்னு சொன்னியிருந்தீங்க இதில் ஷார்ட்ஸில். ஸோ நிறைய பேர் நானும் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ இது எவ்வளோ ரேட் இருக்கும் இந்த புடவைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது காட்டன் கிடையாது, மிக்சடு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 199 ரூபாய். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரேட்டுக்கு. இந்த அதாவது மடிப்பு வச்சு உடம்புல அழகாக நிற்கிது அப்படின்னா தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு புடவை. இந்த புஃப்னு இருக்கும் பாருங்கள் சில புடவைலாம், அந்த ஆர்கான்ஸா மெட்டீரியலு, சில நிறைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களால் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டே ஷோல்டரில் வச்சு பின் பண்ணவே முடியாது. புஃப்க்கு புஃப்னு அப்படியே இது கயண்டி வந்துடும். அதுவும் சிங்கிள் பிளேட் விடுறது வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு சிங்கிள் பிளேட்லாம் விட முடியாது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 199 ரூபாயிலே பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருந்தது. எனக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் பிங்க் வந்து நம்மளுடைய ஃபேஸ் ஸ்டோனை வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக காமிக்கும் இந்த கலர்ஸு, எல்லோ அது மாதிரி. ஸோ எனக்கு இந்த பிடிச்சிருந்தது, சரி வாங்கினேன். சாரியோட ரேட்டு 199, ஆனால் ப்ளவுஸ் நான் 250 or 280 ஸ்டிச் பண்ணேன். அப்போ பார்த்துக்குங்க, ஆக்சுவலி நான் ப்ளவுஸ் இது தைக்க வேண்டாம், கொஞ்சம் ரெடிமேட் ப்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கலாம் தான் நினச்சேன். பட் நிறைய பேர் வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் ப்ளவுஸை தைச்சி போடுங்கக்கா அப்படின்னு. சரி ஓகே இனிமேலாவது செலவு பண்ணி தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன். ஸோ போலி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து போலி வந்து மைதா மாவு தான் செய்வேன். ஏன்னா மைதா மாவு நல்லது கெட்டது அப்படின்றத தாண்டி இது வந்து வருஷத்துக்கு நான் ஒரு தடவை தான் செய்வேன், அதுவும் கொஞ்சம் கொண்டு தான் செய்வேன். சரி அதனால் இதுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யலாம், ஏன்னா அது இட் டேஸ்ட் குட். அந்த வீட் ஃப்ளோரில் செய்கிறத விட மைதாவில் செய்யும்போது அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாவு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் தான் செய்வேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் திருவிட்டு வெல்லம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பார்த்திங்கன்னா பூரணம் செஞ்சுப்பேன். செஞ்சுட்டு மைதா மாவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாம் போட்டு நல்லா பரோட்டா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு வாழையில் தட்டி தட்டி பார்த்திங்கன்னா இந்த புளி மினி புளி ரொம்ப பெரிய சைஸ்லாம் எனக்கு தட்ட தெரியாது, கொஞ்சம் சின்ன சைஸ் தான். தட்டிட்டு அதை ஸ்டோர் பண்ணும்போது ஹாட் பேக்கில் சும்மா ஒரு அரை அரை ஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணும்போது நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த நெய் வாசனையோடு இருக்கும். ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் செய்கிற ஸ்வீட், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும் இந்த தமிழ் நியூ இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களை ட்ரெஸ் பண்ணுற வேலைலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு தான். ஸோ நாங்கள் மூணு பேர் ட்ரெஸ் பண்ணோம், நானும் என் பையன் என் பொண்ணு. எங்கள் வீட்டுக்கார் கடைசி வரைக்கும் இந்த வெயில் எனக்கு தாங்க முடியல, என்னால் வேஷ்டி சட்டைலாம் கட்ட முடியாது, என்னை விட்டுடுங்க நான் பனியன்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா நாங்கள் குவைத்தில் இருக்கும்போது நிறைய வெயில் தான், ஆஃப்கோர்ஸ் பயங்கரமாக வெயில் பின்னி எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஒன்றா நம்ம வீடு வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசியாங்க, அங்கே கரண்ட்டு பில்லாம் கிடையாது இல்லை எங்களுக்கு. அதனால் வீடு ஏசி, வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் கார் கம்பல்சரி, அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா கார் வச்சுருப்பாங்க, பைக் டூ வீலர்ஸ் அங்கே வந்து அலவுடு கிடையாது. ஸோ அதனால் கார் ஏசி. ஸோ இப்படி இருந்ததுனால வெயில் வந்து ஓகே, இங்கே வந்து வெயில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஊரில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்குது ரொம்ப, அது வந்து கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு உண்மை. வெயில் கூட தாங்கிக்கலாம், ஆனால் அந்த வேர்வை இது போது என்ன ஆகுதுன்னா ட்ரெஸ்லாம் ஈரமாயிடுது, நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நான் வந்து சாமி கும்பிட்ற வரைக்கும் தான் அந்த புடவை வச்சுருந்தேன், சாப்பிட்டு உடனே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இருக்கிற கரண்ட் பில் ரேட்டுக்கு வீடு ஃபுல்லாக நம்மளால் சென்ட்ரலைஸ்டு ஏசிலாம் போட முடியாது. ஜன்னலை திறந்து வச்சாலும் பார்த்திங்கன்னா சுட சுட தான் காற்று வருது. ஏதோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களை ஓட்டிட்டோன்னா வின்ட்ரு வந்துடும். ஸோ ஏதோ படபடப்பாக அவசர அவசரமாக வடை போடுறேன் எண்ணெயெல்லாம் தெரிக்க விட்டு. இந்த எண்ணெய் தெரிச்சது மட்டும் எங்கள் அம்மா பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான்.
எங்கள் மாமியார் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் மாமியார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவும் திட்டல மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இந்த எண்ணெய் தெரிக்கிறது இல்லை ஏதாவது நான் சமையலில் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் அதை வச்சு செஞ்சிருவாங்க என்ன. ஐயோ நல்ல நாள் அதுவுமா எண்ணெயை கொட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி அப்போ தான் சமையல் கற்றுப்போம் எப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் ஏதாவது மிஸ்டேக் செஞ்சாலும் அதே பவரோடு திட்டுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து படையல் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ கார்த்திகை தீபம்னு நினைக்கிறேன், அப்போ வந்து நான் ஒரு இலை போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மூணு இலையாக போடுங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா மூணு இலை போட்டு தான் பழக்கம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு தலைவாழை கட் பண்ணி இந்த பக்கம் நான் அதுக்கு கொண்டு, ஆக்சுவலி மூணு தலைவாழை போகலாம் தான் நினச்சேன், எனக்கு இடம் பத்தலை அந்த ரொம்ப சின்ன ஸ்பேஸாக, அதனால் சரி இப்படி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இந்த காஸ்ட் அயன் பாத்திரத்தில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து சில ஐட்டங்கள் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியுது. ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய காஸ்ட் அயன் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வெஜிடேரியன் ஐட்டம் சிலது செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் ஆகிடுது. இப்போ கத்திரிக்காயை எப்படி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடாமல் வெளியில் ஓப்பனாக வச்சோன்னா எப்படி கருத்துருமோ அந்த மாதிரி அதில் வந்து குக் பண்ணும்போது ஒரு கரண்டக்கிழங்கு வாழைக்காய் அதெல்லாம் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆகிடுது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதோடய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு. அஃப்கோர்ஸ் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது, அதனால தான் இப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்திருக்கு. பட் இதில் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி கதவு வந்து திறக்க மாட்டேன் வீட்டில், ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் டோருன்றதுனால. ஆக்சுவலி ஆப்போசிட்டில் இருக்கவங்க டோர் திறக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்ல போனால் எங்களுடைய ரோலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடு இருக்கும், 6 வீட்ஸ் இருக்கும், 6 வீட்ஸ்ன்ற மாதிரி 6 வீடு இருக்கும். பட் யாருமே திறக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் நானுமே திறக்கிறதில்ல, அதே பழக்கம் ஃபாலோ. எங்கள் வீட்டில் எப்படி திறக்க மாட்டானோ அதே மாதிரி. ஸோ சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சோறு வைக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக அந்த டைம் அந்த யமகண்டம் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு முடிஞ்சுது. நான் கிடைத்தா 2 மணிக்கு முடிஞ்சு ஒரு 2:30 அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு 2:30, 2:30 அந்த மாதிரி டைமில் தான் சாமி கும்பிட்டோம். கரெக்டாக காலனி ஃபுல்லாக எல்லோரும் அதே டைமில் சாமி கும்பிட்டாங்க. பெல் சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தது. காக்காவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, யார் வீட்டில் போய் சாப்பிட்றதுன்னு. நாங்களும் பால்கனில் நின்று காக்கான்னு கூப்பிட்றோம், காக்கா வரவே இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பிஸியாக காக்கா போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளம் வேப்பம் பூ கரைச்ச தண்ணியை வந்து எல்லோரும் குடித்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சுவலி அவர் நல்லாவே கசப்பு சாப்பிடுவார், பாவக்காய் சாப்பிடுவார், இந்த மாச்சா க்ரீன் டீ ஒரு மாதிரி ஒரு எர்த்தி கசப்பு டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், அது சாப்பிடுவார். அதேமாதிரி இப்போ வீடியோக்காக ஏதோ சாப்பிடவே முடியாத மாதிரிலாம் சீன் போடுறாரு. அதனால கசப்பு நான் தான் சாப்பிட மாட்டேன் ஆக்சுவலி. பட் இப்போ நான் வந்து என்னமோ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். வீடியோ கட் பண்ணவுடனே ரொம்ப கசப்பாக இருந்தது, அதை நான் எக்ஸ்ப்ரெஷன்லாம் காமிக்கல வீடியோவில். பால்கனி வழியாக தான் வெயிட் பண்ணோம் காக்கா வரோன்னு, பட் எல்லார் வீட்டு பால்கனிலேயே ஃபுல்லாக இருந்தது மீல்ஸு. அதனால் நம்ம கஷ்டம், நம்ம பேசாமல் கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக மீல்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல சாப்பிடாது, ஏன்னா காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லனாலும் காஃபி குடித்தேன். ஸோ அதனால் எனக்கு அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வெளியிலலாம் போயிட்டு வந்தாரா வெயில் பயங்கரமாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ரொம்ப அலைச்சலாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு பரிமாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆல்ரெடி இதுக்கு சாமிக்கு போட்டிருந்த இலை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. என் வீட்டுக்கார் நீ வந்து நீ அதை எடுத்துக்கோ, எப்பவுமே நான் அவருக்கு தான் வைப்பேன் சாமிக்கு வச்சிருந்த இலை பார்த்திங்கன்னா அவருக்கு தான் கொடுப்பேன். பட் இந்த வாட்டி வேண்டாம், எனக்கு புதுசாக பெரிய இலையாக பார்த்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள், அதனால் எனக்கு பெரிய இலையாக போட்டு நிறைய வை அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஃபஸ்ட்டு ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா நம்ம டேஸ்ட் பண்ணி சமைச்சாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி உப்பு காரம்லாம் பிரச்சனையாகும். இதில் சாமி கும்பிட்ற நாள் வந்து உப்பு காரம்லாம் வந்து டேஸ்ட்டும் பண்ண முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டே மட்டும் பார்த்திங்கன்னா நான் உப்பு கம்மியாகவே போட்டிருப்பேன், எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கரெக்டாகவும் இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுங்க, இது வந்து ரீசெண்டாக நான் வாங்கினேன் சாமி கும்பிட்றதுனால அப்பளம் வாங்கலான்னு சொல்லிட்டு கேரளா அப்பளம்னு வாங்கினேன். பார்த்தா எல்லாம் பூரி பூரியாக வந்துச்சு. எனக்கு வந்து இது சாப்பிட்டு பழக்கம், என்னுடைய ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக நான் காலேஜ் டைமில் கேரளா போயிருக்கேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த அப்பளம் தான் சுட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்தளவுக்கு உப்பாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பபுள்ஸ் பபுள்ஸாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட்டு பூரி மாதிரி உப்பும் அப்படின்னு எதிர்பார்க்கல நான். பட் அட் த சேம் டைம் கிறிஸ்பியாகவும் இருந்தது.
சாஃப்டாக இல்லை, பட் கிறிஸ்பி, மெலிசா கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ எத்தனை பேர் இந்த கேரளா அப்பளம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம் செஞ்சுருந்தால, ஸோ அதோடு உடச்சி போட்டு சாப்பிட்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்த கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அப்பளம் நொறுக்கி போட்டுட்டு அதில் வந்து பாயசம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். கூட ஒரு வாழைப்பழமும் உரிச்சி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கேக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் அது டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த இலையை ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு நம்மளோட ரெஸ்ட் டைம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எழுப்பாதீங்கன்னு போய் தூங்க போயிட்டேன். பாய்.